ஆடி மாதம்ங்கிறது பொதுவாகவே வந்து ஆன்மீகத்திற்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மாதம் இல்லையா? அதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆடி செவ்வாயில வந்து கிருஷ்ணனை நினைத்து வேண்டினால் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இனி ஆடியில் இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னெல்லாம் பண்ணலாம்? ஆடி நாட்கள்ல இனி அடுத்து வரக்கூடிய என்னெல்லாம் ஸ்பெஷல்? ஸோ இந்த ஆடி மாதம்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த ஆடி மாதத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குற மாதம். இதில் என்னென்னா அந்த பல பேர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இதில் வந்து பால் காய்ச்சக்கூடாதா, அதே போல் நம்ம வந்து இதுக்கு போகக்கூடாதா, புது இது தொழில் தொடங்கக்கூடாதா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்களில் நம்மளோட தமிழர்கள் பண்பாட்டில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய மாதம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வழிபாடுகள் செய்ய வேண்டிய மாதம்னா இட் இஸ் லைக் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேட்டரியே வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோனில் வச்சுருக்கோன்னா அதை வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போ அது போல தான் இந்த மாதங்கள் அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய வாழ்வு நெறியில் இருக்கிறது, அதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ வீடுக்கு போகிறதோ இந்த கர்மாஸ் இல்லாமல் வழிபாடுகள் ரீதியாக மட்டுமே நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா சில மாதங்களில் மிகப்பெரிய அந்த எனர்ஜி ரிசோர்சஸ் கிடைக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். இதில் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து சீதலா தேவி மாதம்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா இந்த பக்கம் நம்ம வெள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாங்கள், குடியாத்தம் இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேணுகா தேவியோட வழிபாடு உண்டுங்க. இதில் ஒரு சின்ன ஷார்ட்டாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அதை சரித்திரங்களை சொல்லிடலாம், அதுதான் மாரியம்மனாக மாறுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கதைகள் சொல்கிறது உண்டு. பட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதிகாசங்கள்ல இருக்குன்னா ஒரு முனிவரோட மனைவி தான் ரேணுகா தேவி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக இருந்திருக்காங்க பதிபக்தியோட. அதே மாதிரி டெய்லி வந்து கணவனுக்கு வந்து என்ன பணிவிடைகள் செய்யணுமோ அதே மாதிரி அந்த பூஜைகள்லாம் முடிக்கிறதுக்கு வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இதை வந்து சொன்னால் 2-3 நேரம் சொல்லலாம். பட் 2 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ, நம்ம புதுயுகம் நேர்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ, அப்போ அந்த ஒரு ஆழமாக ஆத்மார்த்தமாக வழிபாடுகள் பண்ணும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடையணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மேலே வந்து கந்தர்வர்கள் வந்து வந்ததாக சொல்லப்படுது இதிகாசங்களில். அப்போ அவங்க அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அழகானவங்க வந்து உலகத்தில் இருக்காங்களான்னு நினைக்கும் பொழுது அவங்க எடுத்து வைக்கிற குடம், அதாவது மண் குடம் வந்து உடையதாக இருக்கப்புறம் செய்ய முடியலன்னு ஒன்று அதை அவங்க கணவரான முனிவருக்கு தெரியுது. அப்போ வந்து பரசுராமர்னு சொல்லிட்டு மொத்தம் 3 குழந்தைங்க உண்டு அவருக்கு. அதில் 3வது குழந்தைய வந்து அம்மாவோட தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவன் வந்து தப்பான சிந்தனைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னவுடனே அவர் வந்து விரட்டி போகிறார் கோடாலி எடுத்துகிட்டு. பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை வந்து வரம் வாங்கி பெற்றதுனால தான் அவர் பேர் பரசுராமர்னு பேர் வருது. அப்போ அந்த பரசுராமர் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு கிராமத்து பெண்மணி வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும் பொழுது இவங்க ஓடுறாங்க. ஓடினோடனே வழி விடு இல்லைன்னா நான் உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லுவோம்னா அவங்களையும் கொன்னுட்டு அப்புறம் அவங்க அம்மாவே வெட்டிட்டு அழுகிறாரு. அழுதுட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தான் பண்ணேன், ஆனால் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு எங்கள் அம்மா தான் திருப்பி வேணும்னும் போது திருப்பி வந்து அவர் ஒரு மந்திரங்களை சொல்லி அதை வந்து நீ போய் பண்ணுன்னு சொல்லும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா இந்த உடல் வேறையும் தலை வேறையும் போகுது. அப்போது இந்த மாதிரி இருக்க வந்து மாறி வந்தால் நம் மாரியம்மன். அப்போது ஒவ்வொரு ஊரில் கங்கை அம்மன்னு நம்ம வழிபடுறோம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாரின்னு சொல்லி வழிபடுறோம். இன்னொரு இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணுறோம். பட் ஆதி உருவம் யாருன்னு கேட்டிங்கன்னா சீதலாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த ரேணுகா பரமேஸ்வரி தான் இந்த உருவமாக மாறி வராங்க. அப்போது இந்த விரதத்தில் வந்து நான் அப்போ என்ன வரம் கொடுக்குறாரு அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் அவங்க வந்து உனக்கு அம்மா கிடையாதப்பா, இவங்க உலகத்துக்கே அம்மாவாக மாறி மாறி அம்மனாக மாறி மழைக்கு காரணமான ஏவல் தெய்வம், ஏவல்னால் நீங்கள் தவறாக புரிஞ்சக்கூடாது, அந்த தெய்வத்தை வேண்டினால். அப்போது அந்த காலங்களில் வந்து மாரியாயி வழிபாடுன்னு உண்டுங்க கிராமங்களில், இன்றைக்கும் உண்டு நம்ம தமிழனோட பண்பாட்டில் மாரியம்மன் வழிபாடு உண்டு. அப்போ அந்த மாரியம்மனை வந்து கூழ் வச்சு அந்த ஆடி மாதத்தில் கொடை வைக்கிற எந்த ஒரு கிராமத்துலேயும் இப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கும் தெரியும் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செழிப்பமாக இருக்கும். அதனால தான் ஆடிப்பட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாரியாய்க்கு கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிக்கும் நம்ம தமிழர்களோட பண்பாட்டில் உண்டு. அப்போ இதில் அந்த சீதலாதேவின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் சமயபுரம் மாரியம்மன் தான். அப்போது சமயத்தில் வந்து காப்பாள் நமது சமயபுரம் மாரியம்மன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பெருமைகளை என்னென்னா எதுக்காக நம்ம எல்லா
அந்த ஆன்மீக சிந்தனைகள் இருக்கவங்கலாம் அந்த ஆடி மாசத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இத பத்தி உணர்ந்து ஜெயிச்சவங்களுக்கு தெரியும் இந்த ஆடி மாத விரதத்தினால மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சவங்க. விரதம்னு சொன்னால் ஒண்ணு இல்லைங்க, விரதம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மி, அப்ப நம்ம கிட்ட தான் இறைவன் இருக்காரு. அப்ப அந்த இறைவனோட சிந்தனைகளை நித்தம் நித்தம் சதா சர்வகாலமும் வழிபாடுகள் ரீதியா அந்த சீதலா தேவின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன், ரேணுகாதேவி, இந்த மாதிரி அம்பாள் உருவங்கள் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் வந்து பிரம்மாண்டமா இருக்குங்கிறது தான் இதோட தாத்பரியம் மேடம்.